ஒன் இந்திய அவசாட் நேயர்கள் அனைவருக்கும் மறுநாள் வணக்கம் துலீப் பிராப்பியோட டே த்ரீ டே த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி எதிர்பார்த்தது வந்து நடக்கலை ஆனால் எதிர்பாராதுன்னு நிறைய நடந்துச்சு எப்படி சொல்கிறேன்னா மொத்த நாலு டீமு ரெண்டு மேட்ச்சாக விளாடுறாங்க ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம் இவங்க ரெண்டு பேர்லேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடினவங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஆடல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடாதவங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஆடினாங்க ஒன் வர்டில் இன்னைக்கு டேவே அதே தான் முக்கியமாக வந்து சி டீம் டி டீம் பற்றி சொல்லணும்னா டி டீம் வந்து தோத்து போயிட்டாங்க ஸோ சி டீம் வந்து கம்ஃபர்டபுளாக நாலு விக்கெட்டு நாலு நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஒன் செகண்ட் ஹாப்பி பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆறு விக்கெட்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து தேவையே இல்லைங்க ரஜத் பட்டியதாரா ரஜத் பட்டியதாரா வந்து அந்த இடத்துல அவ்வளோ அக்ரசிவான ஒரு ஷாட் வந்து தேவையே கிடையாது ஸ்டம்பிங் ஆனார் ஆரியன் ஜுவலர் அதே தான் அடிக்க போய் அவுட் ஆனார் ஏங்க ஆரியன் ஜுவலர் ஏன் இப்படி பண்ணுற கிட்டத்தட்ட நல்ல நாக்கு ரெண்டு பேருமே ரஜத் பட்டிதார் இறங்கி போய் அடிக்கணும்னு நடிச்சு ஆசைப்பட்டார் ஜெயின் கிட்ட அவுட் ஆனாப்பில் சரனிஷ் ஜெயின் ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆரியன் ஜுவல் ஜுவலுமே அதே தாங்க இறங்கி போய் அடிக்கணும்னு ஆசைப்பட்டு கேஷ் கொடுத்துட்டு வராப்பில மனுஷன் ஏன் இப்படி அழகா முடிச்சுட்டு வரதை விட்டுவிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு விக்கெட்டு பாபா இந்திரஜித் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு சேவியர் தான் ஆனாரு பட் ஆனால் இந்த டைம் வந்து அவருக்கு டைம் ஒர்க் ஆகலையா என்ன இருந்தாலும் ஸோ கேட்ச் அவுட்டில் போயிட்டாப்லாம் அதுக்கப்புறம் வந்து வளங்கம்போல மாணவ சுதாகரம் அபிஷேக் புரலுமே ரெண்டு பேரும் நின்று ஒரு நாலு விக்கெட் வித்தியாசத்துல வந்து மேட்சை வின் பண்ணி கொடுத்தாங்க ஃபைன் டி டீம் கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைமும் சரி இந்த இந்த டைமும் சரி அக்ஷர் பட்டேல் ரெண்டு இன்னிங்ஸுமே வந்து டீசெண்டாக காம்போவா ரொம்ப செட்டில்டாக ஆனாப்ல மனுஷன் மொதல் இன்னிங்ஸ்ல எண்பத்தாறு ரன்கள் ரெண்டாம் இன்னிங்ஸ்ல வந்து இருவத்தி ரெண்டு ரன்களும் அடிச்சிருந்தாப்ல சோ பௌலிங்லயுமே வந்து ஒரு இன்னிங்ஸ்ல ரெண்டு இன்னொரு இன்னொரு இன்னிங்ஸ்ல ரெண்டு மொத்தம் நாலு விக்கெட் சோ மொத்தமா இப்படி இருக்க போகும்போது அவங்க ரெண்டு பேரையுமே தவிர மற்றபடி பௌலிங் அப்படின்றது வந்து ஹர்ஷித் ராணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மனுஷன் வந்து மொதல் இன்னிங்ஸ்ல எந்த அளவு விரித்தனமா போட்டா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து அந்த விரிய அந்த ஃபயர் ஃபயர் இல்ல பட் ஆனா ஒரு சூப்பரான கேட்ச் ஆரியன் ஜூயலோட ஒரு தரமான கேட்ச் அந்த அந்த வந்து ஒரு மேட்ச் டேர்னிங்காக இருந்திருக்க வேண்டியது மேபி இன்னும் ரெண்டு விக்கெட் விழுந்திருந்தாங்க அப்படின்னா சி வந்து பிரஷர்ல அவுட் ஆயிருப்பாங்கன்னு தோணுது ரொம்ப கொஞ்சம் அந்த தடுமாற்றம் தெரிஞ்சது ஸ்ரேயாசரோட கேப்டன்சி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு குறையே இல்லை பட் என்ன பேட்டிங்ல வந்து அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தேவ்தட் படிகள் வந்து ஆர்சிபி வந்து ஒரு ஓப்பனிங்லேயுமே ஒரு ஒன் டவுன் ஒன் டவுன்லையுமே யூஸ் பண்ணாங்க எல்ஐசி வந்து ஆர் ஆர்ஆர் வந்து ஒரு டூ டவுனில் யூஸ் பண்ணாங்க எல்சி வந்து ஒரு ஒன் டவுன் ஓப்பனிங் மறுபடியும் மாற்றுனாங்க பட் ஆனால் அந்த காம்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்காக என்னென்னு தெரில ஸோ தேத படிக்ககளோட ஐபிஎல் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்தது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் டெஸ்ட் டீம்லையுமே வந்து அவர் ஒன் டவுன் தான் கிடச்சது ஒன் டவுனில் ஆடினாப்புல ஒரு அறுபத்தஞ்சு ரன்கள் அடிச்சாரு அகைன்ஸ்ட் இங்கிலாண்டுக்கு இதுதான் ஸோ ஓகே டீசென்ட்டான இருந்துச்சு பட் சில் அவரோட ஐபிஎல் ஃபார்ம் கடுத்து அவரோட தரமான ஒரு ஃபார்ம் வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஓகே சி டீம் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரீன்றத விட கொஞ்சம் திணறி தான் விக்ட்ரி எடுத்தாங்க பட் இருந்தாலுமே ருத்துவோடு ருத்துவோட அதுக்கப்புறம் சாய் சோஷனோட ஒரு ஒரு எப்படி வெல்கமிங் நாக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அவங்க பேட்டில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பார்க்குறது வந்து நல்லா இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருந்துருக்கலாம் சீரியஸ்லி யார் நம்ம ரஜத் பட்டிதாரும் ஆரியன் ஜோயிலும் நின்று முடிச்சிருந்துருக்கலாம் ஸ்டில் ஒன்றுமே சொல்கிறது இல்லை ரெண்டு ரெண்டுமே முடிச்சுட்டு போயிட்டாங்க சரி அது போட்டுங்க கிட்ட வந்து நம்ம சி டீமை வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ நாலு விக்கெட் தேசலாம் கம்ஃபர்டபிளி ஓகே அடுத்து வந்து நம்ம ஏடிஎம் டீமுக்கு வரும் ஏடிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஷீர் கான் மொத்த இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் சர மாதிரி அடிச்சு அடுத்த இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகிறாரு இன்னும் ஏனே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக யார் சொல்கிறது நம்ம நவதீப் சைனியை வந்து பாராட்டியே ஆகணும் இந்த கண்டிஷன்ஸ்லேயும் தரமாக போலிங் போடுறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது நவதீப் சைனி தெரிஞ்சு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு மேபி ஒரு ஸ்பாட் கெயின் பண்றதுக்கு சின்ன சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு டிராஃபியை வச்சு சொல்ற அவர் ஒரு லாங் டைம் இன்ஜுரினா ஆல்ரெடி வந்து விளையாண்டுருக்காரு ஆஸ்திரேலியாலேயுமே வந்து கேபா டெஸ்ட் முன்னாடி மனுஷன் விளையாண்டுக்காரு சோ அந்த ஒரு சின்ன ஜட்மெண்ட் தான் நவதீப் சைன் நல்லா போறாரு கலீலாகும் உள்ளே வித்தா நல்லா காமிச்சுட்டு இருக்காப்புல எஸ்எஸ்சி ஜெய்சுவால் நீட் டு காம் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி சரி அடிக்க போய் ஏன் அவுட் ஆகிற மனுஷன் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது பயம் சிறுவன் தான் பட் ஆனால் ஸ்டில் வந்து அவருக்கு கட்ஸு வந்து கொஞ்சம் அந்த தேவைப்படுற படத்துக்கு ஒரு அளவாக யூஸ் பண்ணாத எதாக இருந்தாலும் கொஞ்சம் அளவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவாக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வேறு லெவலில் ஒரு தரமான ஒரு பேட்டராக வருவார் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணுறப்பல சேவா கூட வந்து அது அடிச்சு அவுட் ஆவார் என்ன கொஞ்சம் அடிச்சு அவுட் ஆவார் இங்கே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து அடிக்கிறது முன்னாடி அவுட் ஆகிட்டு போயிறாரு அப்படின்றதா வந்து வருத்தமாக இருக்குது சுமன் கில் கண்டினியூவாக ஃப்ளாப் மேலே ஃப்ளாப்பாக அவருக்கு வந்துகிட்டு இருக்குது பட் ஆனால் ஸ்டில் அவரோட ஒன் டவுன் ஆவரேஜ் வந்து தரமாக இருக்குது ஓப்பனிங் ஆவரேஜ் தவிர நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது கில்லெடு ஒன் ஒன்று தான் இந்தியன் கிரிக்கெட்டையும் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் வருது பட் பார்த்தான் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா ரிஷப் பண்டோட ஒன் ஆஃப் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண பால் கிரிக்கெட் ஆடி இருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரெட் பால் கிரிக்கெட்டு ஸோ அந்த பால் கிரிக்கெட்டு ஒன் ஆஃப் பெஸ்ட் கம்பேக் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து மண்டக ஆடி அவுட் ஆனாப்பில் பட் இருந்தாலுமே பரவாயில்லைங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்லா டீசெண்டாக வந்து ஒரு ஐம்பது அடித்து முடிச்சுட்டு ஒரு அறுபது ரன்கள் கிட்ட அவுட் ஆகிட்டு போயிட்டாப்பில் கிளாஸியான பாக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த விண்டேஜ் பண்ட் வந்து ஐபிஎல் கடுத்து மறுபடியும் பார்த்துட்டோம் டி ட்வெண்ட்டி வேர்ல் கோப்பையில நம்ம பார்த்தாச்சு இருந்தாலும் டெஸ்ட்லேயே பார்க்கணும்ல அப்படின்ற ஒரு டெமோக்காக வந்து துலிப் டிராப்பில வந்து காம் ஸ்டாப்ல ஃபைன் சூப்பர் நல்லா இருந்தது பட் ஆனா வந்து இங்கிட்டு கடைசியா நம்ம எப்படி சொல்றது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா பி டீம் வரேன் பவுலிங் அப்புறம் பாத்துக்கலாம் பி டீமை பொறுத்த வரைக்கும் அதே தான் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாஸ் துபே ஸோ யாஸ் துபே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட காம்போ வந்து கிளிக் ஆகலை அது ஒரு கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கெட்ட விஷயமா தான் சொல்லப்படுறேன் ஏன்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு ஈஸ்வரன் ஒரு டொமஸ்டிக்கில் லாஸ்ட் டைம் வந்து நான் ருத்துவோட கேப்டன்சிக்கு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அபி அபிமணி ஈஸ்வரனுக்கு வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய பிளேயர் தருமா அப்படின்னு சொல்லி பண்ணுறீங்க ஐயா நான் கேப்டன்சியே தான் ஏதாவது சொன்னேன் இட்ஸ் நாட் அபவுட் த பேட்டிங் இட்ஸ் அபவுட் த கேப்டன்சி மேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வரேன் அதை வந்து மாற்றிக்குங்க ஸோ அதுபோக ரெண்டு பேருமே வந்து இந்த இந்த காம்போ ஒர்காச்சு அப்படினா இந்த காம்போ கிளிக் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பேர் சர்ராஸ் கானா இருந்தாலும் சரி முஷீர் கானும் சரி ரெண்டு பேருமே சரி ஆடல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்டர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் ரன்களை தீர்த்திருக்கிறாங்க ஆனால் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம யார் முகேஷ் குமார் அதுபோல் வைஷாக் விஜயகுமார் இந்த தூலி டிராபில வந்து இன்னும் இவங்க நிறைய ஷைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாணவ் சுதார் கண்டிப்பாக வந்து இந்தியா சி டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் தான் சொல்லணும் மாணவ் சுதார் வந்து ருத்ராஜ் வந்து எப்படியா பிடிச்சிட்டாப்புல மனுஷன் பால் டர்ன் ஆகுது அக்ஷார் பட்டேலுக்கு அந்த டர்ன் ஆகும்போது இவருக்கு ஆகாதா அப்படின்ற மாதிரி ருத்ராஜ் இங்கே பிடிச்சாரு ஸ்ரேயா செய்யற அதை பார்த்துட்டு ஓ மாணவ் சுதாருக்கு இவரோ டர்னாகதா கூப்பிடுங்க நம்ம சர்னிஷ் ஜெயினேன் அவரை போல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு நாலு விக்கெட்டு ஸோ எப்படின்னா இங்கிட்டு ஏடிஎம் பி டீமுக்கு வந்து ஸ்பின்னே எடுபடல வாஷிங்டன் சுந்தருக்கு சாகி ஒட்டு ஒட்டவர்தான் சேர்த்து ஒரு பத்து குள்ள தான் கொடுத்துருப்பாங்க அதுப்போ அவங்களுக்கு குள்ளி பேதவர் ரியான் பராக்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓவரு அப்படி இருக்க இங்கிட்டு ஆப்போசிட்டா வைஸ் வேஸாவா யார் நம்ம ஜெயினுக்கு ஒரு பத்து ஓவருக்கு மேல கொடுங்க ஓடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கப்புறம் வந்து மாணவ் சுதாகர் அவரு இருபது ஓவரு என்னடா அவர் வைஸ் வேசா மாதிரி இருக்குது எஸ் அனந்தப்பூர்ல நடக்கிற மேட்ச் வேற பெங்களூர்ல நடக்கிற மேட்ச் வேற பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா துரு சுரேலுக்கும் கே எல் ராகுலுக்கும் ரெண்டாவது இன்னிங்ஸ் விளாட வாய்ப்பு கிடைச்சது அப்புடின்னா கண்டிப்பா அவங்க இதோட பெரிய ஷைன் பண்ணுவாங்க ஏன்னா கே எல் ராகுல் நூற்றி பதினோரு பந்துகள் பிடிச்சி தெனர்நாப்பில் முக்கியமாக தான் சொல்ல வரேன் தெனர்னார் அதான் முக்கியமான ஒரு விஷயமா இங்கே சொல்ல வரேன் ஏன்னா நிறைய மேட்சஸில் வந்து கே எல் ராகுல் நம்ம டிப்பிக்கல் கே எல் ராகுல் நிறையா பார்த்துருக்கோம் ஒரு அக்ரஸிவ் கே எல் ராகுலில் பார்த்துருக்கோம் டெஸ்ட் மேட்சில் கேள் எப்படி வரும்ன்றது பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இல்லை நேற்று மேட்ச்லேருந்து இப்போ காலையில் அவுட் ஆகிற வரைக்குமே வந்து கே எல் ராகுல் அப்படின்ற ஒரு பேட்டர் வந்து இந்த பிச்சில் அப்படின்றது தெரியல பட் ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த துலீப் ட்ராப்பில் திணறினார் அது வந்து கொஞ்சம் பார்க்குறது கஷ்டமாக இருந்தது தலைவன் போக்கில் ஆடு மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதுன்ற மாதிரி இருக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்குன்னே தன்னை செதுக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ அது எப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு யார் எப்படி சொல்றது எல்லா பலர்களுக்கு எதிராமே வந்து அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப இது பண்ணார் அன்சுல் காம்போஜ் அவருக்கு எதிராகவே வந்து அவர் திணறினாப்ல அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா திணறுகள் இருக்கும் போது கே எல் ராவுலோட ஸ்பாட் வந்து கேள்விக்குரிய ஆகுது இன் பண்ணிட்டு வர அதிரடி ஆடிட்டு இருக்கிறாரு பன்ட்டு சீல்டுங்க அதெல்லாம் டச்சே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போ ஓவரால் சொல்ல வேண்டிய அதான் ஒன் ஒன்லைனே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டு நாலு டீம் இருக்காங்க ரெண்டு மேட்ச்லேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆனவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆடல செகண்ட் இன்னிங்ஸ் ஆனவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடல அவ்வளோதாங்க நீங்கள் மேட்ச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பட் இருந்தாலுமே வந்து நாளைக்கு முக்கியமான டே ஏன்னா இந்தியா பி டீம் இப்போ வரைக்கும் பேட்டிங் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் லீடு இருக்குது ஒரு டீசெண்டான லீடு இருக்குது பட் இருந்தாலுமே இந்தியா ஏ டீமோட பவுலிங் பயங்கரமான ஒரு பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பவுலிங் இன்டர்நேஷனல் லெவலும் சரி இல்லை டொமஸ்டிக்கும் சரி ரெண்டுமே சேர்த்த கலவையா வந்து சுமங்கிலுக்கு இந்தா தம்பி அப்படின்னு வீடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் அது வீடு கட்ட போகிறாரா இல்லை செங்கலை வச்சு ஓட்டையை போட போகிறாரா அப்படின்றது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஐ மீன் நாளைக்கு டே ஃபோர் தான் ஏன்னா நாலு நாள் மேட்ச் தான் இன்னைக்கு டே த்ரீ வேற ஸோ நாளைக்கு வந்து அது எப்படி செங்கல் கட்டி செங்கலை வச்சு வீடு கட்டினாரு இல்லை ஓட்டையை போட்டாரு அப்படின்றத வந்து நாளைக்கு சொல்றேன் பட் இன்னைக்கு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரே ஒரு தான் கில் அவருக்கு இருக்கிற ரிசோர்ஸை வந்து அளவுக்கு பெருசாக எஃபிஷியன்ட்டாக வந்து யூஸ் பண்ணவில்லை பேட்டர்களும் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சான்ஸை வந்து பெருசாக யூஸ் பண்ணல ஒரு சில பேட்டர்களை தவிர கான் வந்து கண்டிப்பாக ஆரம்பத்தில் முன்னாடி சொல்லிட்டாரு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி அவரே வந்து நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சார் பாசிட்டிவாக பேசுங்க சார் வா சான்ஸ் கிடச்சா சச்சின்ற மாதிரி நீங்கள் க கிடைச்ச சான்ஸாக யூஸ் பண்ணாலே தாராளமாக உங்கள் டீம்ல இடம் கிடச்சிடும்ன்ற மாதிரி தான் இது நம்மளோட கருத்து வாக்கம் எல்லாம் சொல்ல வேண்டியதான் ஸோ இந்த மே ரிவ்யூ பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற சொல்லுங்கள் டே த்ரீயோடு துலிப் ட்ராஃபியோட இன்னைக்கு ஸ்டார் யார் அப்படின்றதையும் எந்த இடத்துல டி டீம் முட்டாங்க பி டீம் முட்றாங்க ஏ முட்றாங்க அப்படின்றத வந்து தாராளமாக கீழே கம்பாங்க வேறு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அன்ட்டு வணக்கம்